ஹலோ எரிவன் வெல்கம் டு அடா டூபர் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் சோ கேஸ் இன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங்க்கு எக்ஸ்க்ளூசிவா கரண்ட் செஷன் வந்து கண்டெக்ட் பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு மாசம் அப்படின்னா நம்மளுடைய மெயின் சேனல்ல டிஎன்பிசி சேனல் வந்து கண்ட் அஃபேர்ஸ் கண்டெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதுதான் வந்து நீங்க யாருமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க பட் அந்த கரண்ட் அபேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேங்கிங் எஸ்எஸ்சிக்கு எஸ் சில விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதனால ரொம்ப ஷார்ட் அண்ட் கிரிஸ்பியா வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து எஸ்எஸ்சி அண்ட் சிண்ட் தேவையான கரண்ட் அபேர்ஸ் மட்டும் நம்ம இந்த சேனலில் வந்து நம்ம டெய்லியும் எயிட் தேர்ட்டிக்கு வந்து மார்னிங் லைவ் வந்து கண்டெக்ட் பண்ண போறோம் மார்னிங் எயிட் தேர்ட்டிலேருந்து வந்து என்ன பண்ணுங்க எல்லாருமே வந்து செஷன் வந்து அட்டன் பண்ணுங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த கரண்ட் அபேர் வந்து அட்டன் பண்ணுங்க இல்ல எனக்கு எக்ஸாம் ஒரே எஸ் ரெண்டுக்கு சி பேங்கிங் இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்க இந்த லைவ் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் ஓகேங்களா நீங்க வந்து எஸ்எஸ்சி பேங்க் மட்டும் தான் உங்களுக்கு இந்த இதே போதும் இல்ல நான் அது இல்லாம யூபிஎஸ்சியோ இல்ல டிஎன்பிசி வேற எக்ஸாமுக்கு சேர்த்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வருஷத்துல உங்களுக்கு அந்த கரண்ட் ஆஃபீஸ் தான் சூட் ஆகும் சரிங்களா சோ இன்னைக்கு இன்னைக்கான கரண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போயிடலாம் நம்ம ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எஸ்எஸ்ஸி பேங்கிங்க்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்ககிட்டேயும் இந்த இனிஷியேட்டிவ் பற்றி சொல்லுங்கள் ஸோ ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜூன் செகண்டோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஜூன் செகண்டோடைய கரண்ட் அபைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கரண்ட் உடைய பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிவிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ ஆசிக் சார் கரண்ட் அஃபேஸ் அப்படிங்கறத நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் ஓகேங்களா ஸோ இந்த கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடா டூ ஃபோர் செவனில் நீங்கள் தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கிற ஒரு பேக் இருக்குது ஸோ இந்த பேக்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ரீஜனில் என்னென்னலாம் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ டிஎன்பிசியாக இருக்கலாம் எஸ்எஸ்சியாக இருக்கலாம் ஆர்ஆர்பியாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமான என்னென்ன கோர்ஸஸ் அப்டேட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ வெறும் வந்து நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாய் நீங்க தமிழ்நாட்டில் என்னென்ன கோர்ஸ் வந்து கண்டெக்ட் பண்றாங்களோ அது எல்லா கோர்ஸுமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் நார்மலா இந்த கோர்ஸோட வேலிட் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் இருக்கும் ஆனா இப்போ உங்களுக்கு ஆஃபர்ல ஒன் பிளஸ் ஒன் சோ மொத்தம் உங்களுக்கு ரெண்டு வருஷம் வேலிடம் கிடைக்கும் டி டுவெண்ட்டில ஜெயிச்சாங்க இல்லையா சோ அதை கொண்டாடுற விதமா டபுள் ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு சோ அதனால நீங்க சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஒய் நைன் ஒன் த்ரீ அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆஃபர் கிடைக்கும் சரிங்களா இன்னைக்கு டாபிக் வந்து பாத்துரலாம்

டூ தௌசண்ட் பிப்டி அந்த இதுல தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க ஸோ இதோடைய முக்கியமான அப்டெக்டிவ் என்ன அப்படின்னா இந்தியாவில் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணணும் அதே மாதிரி எல்லா டிஜிட்டல் சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும் அதே மாதிரி டிஜிட்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்க்ளியூஷன் அப்படிங்கிற அந்த மூணு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் இந்தியாவுடைய அப்செக்டிவ் ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற எம்இஐடி அப்படிங்கிற மினிஸ்டி கீழே தான் இந்த டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் வந்து வருது ஓகேங்களா சப்டி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூலை ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன்ல இருந்து என்ன பண்ணுறாங்க டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி டே ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பேங்கிங் எஸ்எஸ்ஸிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ எவ்ரி இயர் ஜூலை ஒன்று என்னவாக கொண்டாடுறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி டேவாக கொண்டாடுறோம் ஸோ எதனால் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து ஜூலை ஒன் டூ தௌசண்ட் செவன்டீன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நடமுறைக்கு வந்துச்சு ஸோ அந்த இம்பிளிமெண்ட் பண்ணாத கொண்டாடுற விதமா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து ஸோ டூ தௌசண்ட் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஜூலை ஒன்று நம்ம ஜிஎஸ்டி டேவாக வந்து கொண்டாடுறோம் சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் வந்து செவன்த் செவன்த் இயர் ஸோ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட செவன்த் இயர் வந்து ஆயிடுச்சு சரிங்களா ஸோ ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் கிரேட் இந்தியன் பர்ஸ்டர் ஸோ கிரேட் இந்தியன் பர்ஸ்டர் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிகலி என்டேஜர் பேட் பேட் ஸ்பீசி வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அதுக்கப்புறமா குஜராத் இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப குறைவான கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒரு ஒன் பிப்டி பேட் ஸ்பீசிஸ் மட்டும் தான் இருக்கும் ஒரு ஒன் பிப்டி கவுண்ட் மட்டும் தான் இந்த கிரேட் இந்தியன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கீடு படுறாங்க அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர் ஓகேங்களா ஐம்பத்தி ஆறு கோடி என்ன பண்ணுறாங்க இந்த இப்போ ரீசெண்டா போட்டிருக்க கன்சர்வேஷன் ஆஃப் கிரேட் இண்டியன் பஸ்டர் அப்படிங்கிற இந்த ஸ்கீமுக்காக கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட்ல இருந்து நியூ த்ரீ கிரிமினல் லாஸ் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் இந்த மாதிரியான மூணு லாவை தூக்கிட்டு இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க புதுசாக ஒரு மூணு கிரிமினல் லா கொண்டு வந்துருக்காங்க பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நகரிக சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சாக்ஷா அதினியம் அப்படிங்கிற அந்த மூணு லா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த நியூ கிரிமினல் லால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் எங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா டெல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ டெல்லி போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர் மேலே இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க எதை யூஸ் பண்ணி இந்த பாரதிய நியாய சன்னிதா அப்படிங்கிற அந்த புது கிரிமினல் லாவை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கேஸ் எங்கே பதிவாயிருக்கு நியூ டெல்லியில் பதிவாயிருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து இந்தியன் ஆர்மியோடைய சீஃப் vice chief of army staff so vice chief of army staff யா யார பண்ணிருக்காங்க அப்படினா NS ராஜா சுப்ரமணியன் என் எஸ் ராஜா சுப்ரமணியன் அப்படிங்கறவர இந்தியன் ஆர்மி உடைய ভাইস ஆஃப் ஆர்மி ஸ்டாப் ভাইস ચીஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாப் அப்ாயின்ட் பண்ணிருக்காங்க so ஆல்ரெடி இந்த பொசிஷன்ல ভাইস ચીஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாப்ல யார் இருந்தா அப்படினா இப்போ 30th uh, 30th chief of army ஆ இருக்கார்ல உபேந்திர திரிவேதினா இந்த வைஸ் போஸ்டிங்ல இருந்தாரு இப்போ அவர் வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆனால இந்த வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்ல யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்க எஸ் ராஜா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரை அப்பாயின் பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் ஸோ இப்போ செல்ல ஸ்ரீனிவாசுலு செட்டி செல்லா ஸ்ரீனிவாசுலு செட்டி அப்படிங்கிறவரை எதை அப்பாயின்ட் பண்ண போறாங்க எஸ்பிஐ உடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நெக்ஸ்ட் சேர் இப்போ அப்பாயின்ட் பண்றாங்க அப்படின்னா இப்போ கரண்ட்ல வந்து தினேஷ் இருக்காரு ஸோ தினேஷ்குமார் அவருடைய டெனியூர் வந்து ஆகஸ்டோட கம்ப்ளீட் ஆகுது ஸோ ஆகஸ்ட்ல இருந்து யாரு எஸ்பிஐ உடைய சேர்மனா இருக்க போறாங்க அப்படின்னா செல்லா ஸ்ரீனிவாசு செட்டி செல்லா ஸ்ரீனிவாச செட்டி அப்படிங்கிறவர்தான் பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ உடைய சேர்மனா இருக்க போறாரு சோ இவருடைய அப்பாயின்மெண்ட் வந்து யாரு பண்ணிருக்கா அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பூரோ இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இந்த ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வர்றாங்க இந்த ஆர்கனைசேஷனோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே பெரிய பெரிய பேங்க்ஸ் அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்குமே வந்து அதோடய ஹெட் போர்ட் ஆஃப் டேரக்டர் இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான அப்பாயின்மென்ட் எல்லாம் பண்றது யாரு இந்த பினான்சியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் தான் பண்றாங்க இது வந்து பினான்ஸ் மினிஸ்டி கீழ இருக்காங்க அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல இது வந்து கொண்டு வந்துருக்காங்க சரிங்களா அடுத்து ஆர்பிஐ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ உடைய எக்ஸிகியூட்டிவ் டேரெக்டர் ஸோ ஆர்பியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் இருப்பார் ஓகேங்களா ஸோ கவர்னர் கவர்னருக்கு கீழே டெப்புட்டி கவர்னர் ஸோ அடுத்து டெப்புட்டி கவர்னருக்கு கீழே யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிகியூட்டிவ் டேரக்டர் இருப்பாங்க ஸோ ஆர்பிஏ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புதுசாக ரெண்டு எக்ஸிகியூட்டிவ் டேரக்டரை அப்பாயின் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் ரெண்டு பேரை எக்ஸிகியூட்டிவ் டேரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிக்காங்க அவங்க யார் யார் அப்படின்னா அர்ணப் குமார் சௌத்ரி ஸோ அரணம்குமார் சௌத்ரி அதுக்கப்புறமா சார்லதா எஸ்கர் அப்படிங்கிற அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்க எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக ஆர்பிஐ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இதில் இந்த சாருலதா கர் இருக்காங்க அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னா டிப்பார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டை யார் பார்த்துப்பா கவர் வந்து பார்த்துப்பாங்க கர் வந்து பார்த்துப்பாங்க ஸோ அடுத்து சௌத்ரி என்ன பண்ணுவார் அப்படின்னா வில் மேனேஜிங் த டெப்பாசிட் இன்சூரன்ஸ்

இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி ஆர்பரேஷன்ஸ் இது என்ன அப்படின்னா இப்போ நீங்க பேங்கில் போயிட்டு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனால் அந்த பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க போட்ட பணத்துல இருந்து எவ்வளோ திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்ட்டி இவங்க தான் என்ன பண்ணுறாங்க போட்ட பணத்தும் திரும்பி கொடுக்குறாங்க பட் ஒரு லிமிட் இருக்கு நீங்கள் எவ்வளோ தான் போட்டாலும் அஞ்சு லட்சம் போட்டாலும் சரி ஒரு கோடி போட்டாலும் சரி ரெண்டு கோடி போட்டாலும் சரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தான் வந்து திருப்பி கொடுப்பாங்க அந்த லிமிட் எவ்வளோன்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரெடிட் டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் லிமிட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஐஐ ஸோ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்புறம் நாஸ்காம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்தியன் யூத்தை ஸ்கில் பண்ணுறதுக்கு ரீஸ்கில் அப் ஓகேங்களா ஒரு ஏழு செக்டாரில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியன் யூத்தை வந்து ஸ்கில்லிங் ரீஸ்கில்லிங் அண்ட் அப் வந்து பண்ண போகிறாங்க அது என்னன்னா பேங்கிங் ஃபினான்ஷியல்

a German company for delivery of at least four multipurpose cargo vessel. So, four multipurpose cargo vessel பணி குடுக்கிறதுக்காக என்ன பணிந்தாங்க? Germany வருக்கு ஒரு company இதை tie-up வந்து பணிந்தாங்க. So, அப்பா, இந்த organization அப்படிக்கும் ரும்மரம் முக்கியமான organization இது வந்து கொல்கட்டால் இருக்கு government வடு one of the PSU. So, Garden Research Ship Builders and Engineer Limited. வக்கிங்களா? Okay, so, அடுத்து, Air India என்ன அண்ணும் பணிந்துக்காங்க அப்படினா, செட்டிங் அப்போ பிளையிங் ட்ரைனிங் ஆர்னசேஷன் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் இந்த ஃப்ளைட் பலட் இவங்களுக்கு எல்லாமே கொடுக்கற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் என்ன அப்படின்னா இந்த பிளையங் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் எங்க பில்ட் பண்ண போறாங்க மகாராஷ்டிரால ஸோ மகாராஷ்டிரால அம்ராவதி அப்படிங்கிற இடத்துல வந்து பில்ட் பண்ண போறாங்க ஓகேங்களா இது எப்ப இருந்து ஆபரேஷனுக்கு வர போகுது அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து இந்த

ரீசெண்டாக யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பியூஸ் பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒன் லேக் பேட்டன்ட் வந்து சைன் ஆயிருக்கு இந்தியாவில் ஒரு லட்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா பேட்டன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதே இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஆறாயிரம் பேர் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேட்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் ஒரு லட்சம் பேர் வந்து இந்தியாவில் பேட்டன்ட் வந்து பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அடுத்து ரீசெண்டா பர்ச்சேசியல் மேனேஜர் இண்டெக்ஸ் பர்ச்சேசியர் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா

அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டினாமினேஷன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன பண்ணாங்க இந்தியாவில டூ தௌசண்ட் நோட் எல்லாமே வந்து செல்லுபடி அதுக்கப்புறமா வந்து டூ நோட் எல்லாமே வாங்கினாங்க ஜூன் எயிட் வர கிட்ட எத்தனை நோட்ஸ் அப்படின்னு செவன் எயிட் ஆஃப் த

ஸோ ஜூலை ஒன்று என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிஎஸ்டி டே பார்த்தோம் ஸோ அது இல்லாமல் நேஷனல் டாக்டர்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க அது எதுக்காக அப்படின்னா டாக்டர் பிந்தன் சந்திரரே ஸோ விந்தன் சந்திரரே இவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நேஷ்னல் டாக்டர் டே வந்து கொண்டாடுறாங்க ஸோ டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட தீம் என்ன அப்படின்னா ஹீலிங் ஹேண்ட் கேரிங் ஹார்ட் ஸோ ஹீலிங் ஹேண்ட் கேரிங் ஹார்ட் அப்படிங்கிறது தான் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்யே தீம் அடுத்து சிஏ டே ஸோ சேட்டர்டர் அக்கௌண்ட் டே வந்து ஜூலை ஒன்று தான் கொண்டாடுறாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா

கிளாஸ் ஃபைபர் ஸோ இந்த கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கிளாஸ் ஃபைபர் மேல ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்காங்க ஸோ இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி சம்பந்தமான கேசஸ் எல்லாம் விசாரிக்கிறது யார் அப்படின்னா டிஜிடிஆர் ஸோ டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் ட்ரேட் ரெமிடிஸ் டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் ட்ரேட் ரெமிடிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே ஸோ அவங்க தான் வந்து இதை விசாரிக்கிறாங்க ஸோ ஃபைனலா இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுறது யாருனா பினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டியை ஃபைனலாக போடுறது இவங்க தான் ஓகேங்களா ஸோ அடுத்து ஹங்கரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனுடைய சேர்மனா ஜூலை ஒன்னாம் தேதி ஹங்கரி வந்து ஆயிருக்காங்க ஸோ நீங்க நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த் பாத்தீங்க அப்படின்னா ஹங்கரி தான் யூரோப்பியன் யூனியனுடைய சேர்மனா இருக்க போறாங்க ஸோ யார் வந்து அந்த பதவியில் இருப்பா அப்படின்னா ஹங்கரியோட பிரசிடென்ட் விக்டோர் ஓர்பன் ஸோ விக்டர் ஆர்பன் அப்படிங்கிறவர் தான் வந்து இன்னி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனை வழி நடத்த போறாரு ஸோ யாரே ஒரு ஹங்கரியோடைய ஹங்கேரியோடைய பிரசிடென்ட் ஓகேங்களா பிரைம் மினிஸ்டர் அடுத்து பிபிசிஎல் ஸோ பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் இருக்காங்கல்ல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஒலிம்பிக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஏஞ்சல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஒலிம்பிக் நடக்குது இந்த இந்த கேப்ல சோ பாரிஸ்ல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வரை நடக்கப்பற எல்லா ஒலிம்பிக்குமே வந்து தான் வந்து ஸ்பான்சர் பண்ண போறா அப்படின்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வந்து ஸ்பான்சர் பண்ண போறாங்க ஒரு முக்கியமான பப்ளிக் செக்டார் அண்டர் ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒலிம்பிக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டு ஒலிம்பிக்குமே வந்து பிபிசிஎல் தான் வந்து ஸ்பான்சர் பண்ண போறாங்க சரிங்களா ஸோ அடுத்து ரெண்டு முக்கியமான சைக்ளோன் ஸோ ஸ்டோம் வந்து வந்துருக்கு ஒன்று என்ன அப்படின்னா டாபிக்கல் ஸ்டோம் கிறிஸ் ஸோ டாபிக்கல் ஸ்டோம் கிறிஸ் அப்படிங்கிறது எங்கே வந்திருக்கு அப்படின்னா மெக்சிகோவில் ஓகேங்களா ஸோ மெக்சிகோவில் என்ன வந்திருக்கு டாபிக்கல் ஸ்டோம் கிறிஸ் அப்படிங்கிற புயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்சிகோவில் வந்திருக்கு அதே மாதிரி ஹரிகேன் பேர்லி ஸோ ஹரிகேன் பேர்லி அப்படிங்கிற அந்த பேர்லி ஹரிகேன் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரகாஸ் ஐலாண்ட் நியர் கிராண்டா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பர்பு பர்போடா சிட்டிலர்புடா கிட்ட தான் இந்த ஐலாண்டு இருக்கு சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பெர்லி அப்படிங்கிற ஒரு ஹரிக்கானும் சோ இந்த டாபிகல் கிரிஸ் வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகோல வந்திருக்கு சரிங்களா

செஷன் வந்து கண்டெக்ட் பண்ணி கவர் பண்ணிடுவோம் ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ தேங்க் யூ வேஸ் நாளைக்கு வந்து நம்ம வந்து லைவ்ல மீட் பண்ணலாம் தேங்க் யூ